கவனிடகனா, எடுத்து காட்டு 7.13. ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுயரம். இடைக்கண்டம்னா முதல் என்னன்னு தெரியணும், சொல்றேன். இடைக்கண்ட சாயுயரம் 5 சென்டிமீட்டர். இங்க இடைக்கண்டம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த சாயுயரம் எத்தனை சென்டிமீட்டரா? 5 சென்டிமீட்டர். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர். அப்ப 4 சென்டிமீட்டர்ன்றது என்னன்னா பெரிய ஆரம். இது 4 சென்டிமீட்டர். சின்னது என்னது? 1 சென்டிமீட்டர். இனி இடைக்கண்டத்தின் வளைபரப்பை காண்க. இடைக்கண்டம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே நடத்திருக்கன்னு இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு கூம்பு ஏபிசி என்ற கூம்பை அதன் அடிப்பக்கத்திற்கு இணையாத ஒரு தளம் வெட்டுகிறது. குறுக்க அப்படி வெட்டோம், புரியுதா? ஒரு கத்தி வச்சு ஒரு தளத்தை வச்சு வெட்டுறோம் நம்ம இங்க, ரைட்டா? வெட்டும் போது உள்ள ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறோம்னு வச்சுக்கோ, அந்த ஐஸ்கிரீம் கோண ரிவர்ஸா நினைச்சுக்கோ. ஏன் அதான் வெட்டும் போது அதன் வெட்டு தளத்திற்கும் அடிப்புறத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, புரியுதா? இங்கதான் வெட்டுது. அப்ப இந்த இடைப்பட்ட பகுதி அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஇசிடி. இதுதான் அது கூம்பின் இடைக்கண்டம் என்கிறோம். நம்ம பக்கெட் யூஸ் பண்றோம் தானே, பக்கெட் இல்ல டம்ளர், இதெல்லாம் வந்து இடைக்கண்டம். அடுத்தது வளைபரப்பு. அதுக்கு என்னன்னா முதல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபார்முலா டக்குன்னு ஞாபகத்துல வராது, மறந்துடும். ஆனா இது மறக்காது. அரை பெருக்கள் மேல் மற்றும் கீழ் வட்டங்களின் சுற்றளவுகளின் கூடுதல். ஆனா இந்த வார்த்தை அதே மாதிரி ஞாபகத்துல இருக்கும், சுற்றளவுகளின் கூடுதல். ஏன்னா எப்ப பாரு பரப்பை பத்தியா தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், புரியுதா? அதனால இந்த இடத்துல என்னன்னா மேல் மற்றும் கீழ் வட்டங்களின் சுற்றளவுகளின் கூடுதல் பெருக்கல் சாயுயரம். சாயுயரத்தை என்ன லெட்டர்ல குறிச்சிருக்கோம்? எல். மேல் மற்றும் கீழ் வட்டம், வட்டத்தின் சுற்றளவுக்கு என்னது? 2πr. நம்ம என்னன்னா பெரிய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், சின்ன ஆரம் வந்து ஸ்மால் ஆர், புரியுதா? இது என்னது? ஸ்மால் ஆர், ரைட் அடிக்கண்ணு. அதனால இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க 1/2 × 2πR, புரியுதா? 2πR + 2πr, புரியுதா? இதை மாத்தியே எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் நீனா, 1/2 × 2πR + 2πR, எப்படி வேணும்னாலும் எழுதலாம். ஆனா நம்ம எப்பவுமே இந்த பெரிய ஆர் வந்து கொஞ்சம் முதல்ல எழுதிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்னன்னா இந்த ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது? ஆஃப் இன்ட்டு, இது ரெண்டுலயும் என்னடாக்கா பொதுவா இருக்குது? 2π 2π இருக்குதா? அப்ப 2π வெளியில எடுத்துடலாமா? என்ன இருக்கு? பெருக்கல். அப்ப ஒண்ணுக்குள்ள என்ன வரும்? ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். இங்க எடுத்தோம்னா கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் வரும், இன்டு எல். அப்ப இந்த 2 உம் 2 உம் கேன்சல் ஆயிடுதா? அப்ப என்ன வருது? பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். அதுதான் டிக்கணு. இங்க பாருங்க, இதை இங்க செய்யறேன் டிக்கணு, கொஞ்சம் இங்க பாருங்க. ஆஃப் இன்டு இங்க பாருங்க, பெருக்கல் 2π × கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். இந்த 2 உம் 2 உம் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இந்த 1 தேவையில்லை. அப்ப இதுதான் ஆன்சர், புரியுது அடிக்கணும். அதே மாதிரி இந்த எல் வந்து பெருக்கல், முன்னாடி இருந்தாலும் தப்பு இல்ல, பின்னாடி இருந்தாலும் தப்பு இல்ல. நம்ம ஃபார்முலால இங்க எழுதுறதுனால இப்படி எழுதுறோம், புரியுதா? பை எல் இன்ட் ஆர் பிளஸ் ஆர்னு சொல்லலாம், பை எல் இன்ட் ஆர் பிளஸ் ஆர்னு சொல்லலாம், புரியுது அடிக்கணும். ஆனா இது வந்து நமக்கு, ஆனா நான் எப்பவுமே இதுதான் முக்காவாசி இதை எழுதிதான் இதை டெரைவ் பண்ணிக்கிறது நான். அதனால இப்ப முத என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுது, எல் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அடுத்து என்னது? கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், சரியா? இப்ப ஃபார்முலா தெரியும்னா இதை அப்ளை பண்ணு, இல்லாட்டி இங்க இருந்தே நான் வரேன், புரியுதா? என்னது? இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. இதை சொல்லிக்கிற மனசுக்குள்ள, அரை பெருக்கல் மேல் மற்றும் கீழ், இல்லாட்டி மேல்வட்டத்தின் சுற்றளவு கூட்டல், அரை பெருக்கல் மேல்வட்டத்தின் சுற்றளவு அல்லது கீழ்வட்டத்தின் சுற்றளவு எதை வேணாலும் வச்சுக்கலாம் டிக்கன்னு, மேல் கீழ்னு. இதே இது இப்படி தலைகீழா திருப்பி இருந்தா வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான்.
மேல்வட்டத்தின் சுற்றளவு பிளஸ் கீழ்வட்டத்தின் சுற்றளவு இன்ட்டு என்னது சாயுயரம். இப்ப நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா அரை பெருக்கல் எதை வெளியில எடுத்துக்கிறேன், ரெண்டு பைய வெளியில எடுத்துக்கிறேன். அப்ப ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல், அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப நான் சப்ஸ்டியூட் பண்றேன், இப்ப என்ன பண்ண போறேன், நான் பிரதியிட போறேன். இப்ப என்னது பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல், என்னது சதுர அளவுகள். அது ரொம்ப முக்கியம், இங்க சென்டிமீட்டர்னா கடைசியா சென்டிமீட்டர்னு எழுதிக்கும். இப்ப இது என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் பெரிய ஆரம் எவ்வளவு நாலு சென்டிமீட்டர் பிளஸ் சிறிய ஆரம் என்னது ஒன்னு, சாய் உயரம் என்னது அஞ்சு, கரெக்டா அடிக்கணும் இருபத்தி ரெண்டு பை ஏழு. அது இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இருபத்தி ரெண்டு பை ஏழு நல்லா புரிஞ்சுக்கணும், பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு. அடுத்தது என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஐயஞ்சு இருபத்தஞ்சு, இருபத்தி ரெண்டு பெருக்கல் இருபத்தி அஞ்சு. நீங்க எப்போ போறேன் நான் எப்படி போடுவேன்னா ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பதுனா ஐநூறு, அடுத்த ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பது அப்ப என்ன வரும் ஐநூத்தி ஐம்பது அப்படி போட்டுங்க. நீ எப்போதும் போல செய்யறனாலும் இருபத்தி ரெண்டு பெருக்கல் இருபத்தஞ்சுனா ரெண்டு அஞ்சு பத்து, மீதி ஒண்ணு ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்னு, ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஐநூத்தி ஐம்பது, எப்படி வேணுமோ போட்டுக்கோ. அப்ப இருபத்தி ரெண்டு பெருக்கல் இருபத்தி, அது தேவையில்லை அப்படி ஆன்சரை போட்டுடலாம். என்ன வருது ஐநூத்தி ஐம்பது டிவைடட் பை ஏழு, புரியுதா? இப்ப இத வகுத்தல் கரெக்டா செய்யணும், என்ன பண்ணும் வகுத்தல் செய்யணும், ஐநூத்தி ஐம்பது வகுத்தல் ஏழு. நல்ல கவனி, அஞ்சு அடங்கு அது ஐம்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாமா, என்னது ஏழாம் வாய்ப்பாடு கண்ணு. கொஞ்சம் நான் தான் சொன்னல கொஞ்சம் முடியாத குழந்தைங்களுக்காக, அதனால உடனே என்னடா மிஸ் இப்படியே வாய்ப்பாடு எழுதுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா குழந்தையும் படிக்கணும், அதுதான் கணக்கு. சும்மா படிக்கிற பிள்ளைங்க நீங்க மட்டும் படிச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது. ஏழாம் வாய்ப்பாடுன்னா இங்கே இருந்து தொடங்கணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, அடுத்து என்னது பூஜ்ஜியம், வேற கலர். என்ன சொன்ன பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு அடுத்தடுத்த எண்கள், புரியுதாடிக்கணும், அடுத்தடுத்த எண்கள் அஞ்சுக்கு அப்புறம் வந்தா. அடுத்து என்னது இங்க என்ன எண் முடியுதோ அதே எண்ணில் தொடங்கணும். அப்புறம் ரெண்டு மூணு நாலு, இங்க என்ன முடியுது அதேதான், நாலு அஞ்சு ஆறு, பூஜ்ஜியத்துக்கு வரும்போது நம்பர் மாறிடும் ஏழு, புரியுதா? இப்ப நம்ம வகுக்கலாமா, ஐம்பத்தி அஞ்சு நடிக்கணும், ஐம்பத்தி அஞ்சு, ஐம்பத்தி அஞ்சு எங்க ஐம்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு, அப்ப என்ன எடுக்கணும் நாற்பத்தி ஒன்பது, அப்ப ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது கழிக்கணும், ஐம்பதுல நாற்பத்தி ஒன்பது போச்சுன்னா ஒன்னு, ஒன்னையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு, புரியுது அடிக்கணும். இல்ல நீங்க எப்பவும் போல கடன் வாங்கி கழிக்கிற மாதிரி கழிச்சாலும் ரைட்டு, இங்க நீங்க கடன் வாங்கினா இது பதினஞ்சு இது நாலுன்னு ஆயிடும், பதினஞ்சுல ஒன்பது போச்சுன்னா ஆறு, எப்படி வேணுமோ செஞ்சுக்கோ. அறுபது, அடுத்தது அறுபது எங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாமா, இது ஏழா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டுல ஐம்பத்தி ஆறு, மீதி என்ன நாலு. அப்ப என்ன பண்ணும், புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும், நாற்பதுன்னா எங்க வரணும் நமக்கு இங்க வரணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு, மறுபடியும் என்னது அஞ்சு, என்ன சேர்த்துக்கலாம் பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம். அப்ப இங்க என்ன வருது நாற்பத்தி ஒன்பது வருதா, அப்ப ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது, மிச்சம் என்ன ஒண்ணு போதும், ரெண்டு இலக்கம் கண்டுபிடிச்சா போதும், ரைட்டா? இப்ப என்ன ஆன்சர் வரும் நமக்கு இங்க, எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு, என்ன சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர், புரிஞ்சுதா அடிக்கண்ணு? இதெல்லாம் விளக்கங்கள், புரியுதா? இதெல்லாம் விளக்கம் நமக்கு, எதெல்லாம் வேணும் முதல் ஃபார்முலா, அதுவும் அப்படிதான், இதுவும் டெரிவேஷன் தான். முதல் டேட்டா கலெக்ஷன் தேவைப்பட்டா எழுதிக்க, இல்ல மிஸ் கொஸ்டின்ல இருந்து பார்த்து எழுதிக்கிறேன், இது எதுக்குன்னா தப்பு இல்லாம செய்யணுன்றதுக்காக இந்த டேட்டா கலெக்ஷனே, புரியுதா? என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க கேளுங்க. இப்ப ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், புரியுதா? இது ஃபுல்லா என்ன கால்குலேஷன், இது ஆன்சர், புரியுதா? சூத்திரம் பிரதியிடல் கணக்கீடு விடை இவ்வளவுதான், நாலு இதுதான். இந்த கால்குலேஷன் வந்து உன்னுடைய எபிலிட்டியை பொறுத்து, சரியாடிக்கணும். வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு செய்யணும், வாய்ப்பாடுல எழுத தேவையில்லை, வாய்ப்பாடு மனப்பாடமா தெரியணும், தெரியாத குழந்தைங்களும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, சரியா? தேங்க்யூ.